Hello friends, welcome to Creative Innovator. In this video, we will see RGB light panel in the wheat. If you follow the top tech channel and gaming channel regularly, you can see the light panels in the video. These light panels are Nanoleaf company that manufactured. So, in India, the light is launched, but foreign, 9 panel of lights are 22,000 rupees. In this video, I will show you the light panel. I will show 700 rupees. In this video, like and subscribe. Please the comment section. Your feedback. Let's go to the video. First, we have a cardboard box. So, we have 3 boxes. Next, we use the cardboard box. Cut the box. Next, and the cardboard box oda inda size ya vandu cut panidunga. And the cardboard box inda mari thani thani pieces ah vandu eduthu vechukonga. And the piece la vandu inda mari or triangle vandu draw panikonga na mark panirukka size ku. Next, cutter use panni namba draw panna triangle vandu thaniya vandu cut panni eduthukonga. இதே மாதிரியே நான் மொத்தம் 9 triangle pieces வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம கட் பண்ணி செப்பரேட்டா எடுத்து வச்சிருந்தா கார்ட்போர்ட் பாக்ஸ் மூடியில வந்து 2 cm width-க்கு வந்து கார்ட்போர்ட் ஸ்ட்ரிப்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிளோட சைட்ஸ்ல வந்து கொஞ்சம் glue apply பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த கார்ட்போர்ட் ஸ்ட்ரிப்ஸ் வந்து நான் ஒட்டற மாதிரியே வந்து ட்ரையாங்கிள சுத்தி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டும்போது நடுவுல உங்களுக்கு எங்கயாவது gap வந்ததுனா அந்த gap size-க்கு ஏத்த மாதிரி இன்னொரு cardboard strip-அ கட் பண்ணிட்டு அந்த gap-ல glue apply பண்ணி இந்த cardboard strip-அ கரெக்ட்டா ஒட்டிடுங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த 9 triangle-க்குமே சுத்தி இந்த cardboard strip-அ ஒட்டிடுங்க. Next, aluminium foil எடுத்துக்கோங்க. அந்த aluminium foil மேல நம்மளோட triangle வந்து place பண்ணிட்டு அதோட outline வந்து draw பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி draw பண்ண அந்த outline-ஐ scissor யூஸ் பண்ணி cut பண்ணி எடுத்துக்கோங்க. Next, நம்மளோட triangle குள்ள கொஞ்சம் glue வந்து apply பண்ணிக்கோங்க. Glue வந்து apply பண்ணதுக்கு அப்புறமா அந்த aluminium foil வந்து அந்த triangle குள்ள வந்து ஒட்டிடுங்க. நம்ம வந்து எதுக்கு aluminium foil ஒட்டறோம்னு பாத்தீங்கன்னா aluminium foil வந்து லைட்ட நல்லா reflect பண்ணும். சோ இதே மாதிரியே வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த 9 triangle குள்ளயுமே வந்து aluminium foil ஒட்டிடுங்க. Next, இந்த மாதிரி ஒரு தர்மாகோல் பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்ல சென்டரா வந்து இந்த triangle-அ place பண்ணி அந்த triangle-ஓட outline-அ வந்து draw பண்ணிக்கோங்க. Next, we will draw the outline scissor use and cut the outline. So, we will cut the triangle. We will cut the 9 triangle pieces. We will cut the designs. So, we will cut the triangle pieces different shapes. So, உங்க ரூமுக்கு வந்து எந்த ஷேப் வந்து சூட்டபிளா இருக்கோ அந்த ஷேப்ல வந்து நீங்க வந்து லைட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சோ இந்த ஷேப்ல நான் லைட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன். இந்த ஷேப்ல தான் நம்ம வந்து நம்மளோட லைட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். நான் வந்து இதுல black colorல டிரா பண்ணிருக்க லைன்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரிப் லைட்டா வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ நான் எந்த இடத்துல தான் வந்து red colorல வந்து லைன் டிரா பண்ணிருக்கனோ அந்தந்த இடத்துல தான் வந்து நம்ம லைட் போறதுக்கு ஏத்த மாதிரி போல்ஸ் வந்து போடணும். சோ நான் வந்து டயகிராம்ல எங்கெங்கலாம் வந்து red colorல மார்க் பண்ணி இருந்தனோ
அந்தந்த இடத்துலலாம் வந்து லைட் போகிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு கேப் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நான் வந்து எல்லா ட்ரையாங்கிள்லேயுமே வந்து லைட் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி கேப்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம வந்து எந்த டிசைன் சூஸ் பண்ணோமோ அதே டிசைனில் இந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னோட ஒன்று முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ நம்ம வந்து இதை டைட்டாக ஓட்டலைன்னா நம்ம வாலில் மாட்டினதுக்கப்புறமா இது வந்து கைண்டி விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக ஒட்டிடுங்க. இப்போ வந்து நான் ஒரு 12 volt அடாப்டரும் RGB ஸ்ட்ரிப் லைட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த RGB லைட்டோடவே இந்த ரிமோட் கண்ட்ரோலை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து 5 meter லென்த்துக்கு வந்து RGB லைட் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த ரிமோட் கண்ட்ரோலர் மூலமாக நமக்கு வந்து லைட்டோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்மளோட டயக்ராமில் இருக்கா மாதிரியே எல்இடி ஸ்ட்ரிப்பை வந்து ட்ரையாங்கிள்குள்ளே ஒட்டிடுங்க. நீங்கள் இப்போ வேறு ஒரு ஷேப்பில் வந்து ட்ரையாங்கிள்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணிப்பா கூட எல்இடி ஸ்ட்ரிப்பை ஒட்டும்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த எல்இடி ஸ்ட்ரிப் வந்து எல்லா ட்ரையாங்கிள்குள்ளேயுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து லைட் வந்து எல்லா ட்ரையாங்கிள்லையுமே சேமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சில ட்ரையாங்கிள் ரொம்ப டார்க்காகவும் சில ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப டிம்மாகவும் இருக்கும். அது வந்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் எல்இடி ஸ்ட்ரிப் வந்து ஒட்டும்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த எல்இடி ஸ்ட்ரிப் வந்து எல்லா ட்ரையாங்கிள்குள்ளேயுமே எல்லா சைட்ஸ்லேயுமே வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒட்டுங்க. இது இப்படியே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம இதை இப்படியே கூட வாலில் மாட்டலாம். பட் இது வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது இந்த லைட்டு. ஸோ அதனால் இந்த லைட் வந்து நம்ம கண்ணை வந்து டேமேஜ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து டிஃப்யூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி பேப்பர் பிளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பேனலில் மேலே வந்து கொஞ்சம் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ண உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த தெர்மாகோல் பிளேட்டை வந்து கரெக்டாக வந்து அந்த ட்ரையாங்கிளோட செட் ஆகிற மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ அதே மாதிரியே எல்லா ட்ரையாங்கிள் மேலேயுமே வந்து அந்தந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தெர்மாகோல் பிளேட்டை வந்து ஒட்டிடுங்க. ஸோ இப்போ நம்ம லைட் கனெக்ட் பண்ண உடனே எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேனலோட பேக் சைடில் வந்து டபுள் சைட் டேப் வந்து ஒட்டிக்கோங்க. டபுள் சைட் டேப் ஒட்டினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம டைரெக்டாக நம்மளோட ரூமோட வாலில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த லைட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. என்னால் கேமராவில் அவ்வளோ கிளியராக காட்ட முடியல. பட் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கேமிங் ரூம் செட் பண்ணலாம், ஸ்டூடியோ செட் பண்ணலான்னு ஐடியா இருக்கவங்களாம் இந்த மாதிரி ஒரு லைட் வந்து உங்களோட ரூமில் வச்சிங்கன்னா இது வந்து உங்கள் ரூமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடும். ஸோ நம்ம வந்து 22,000 rupees கொடுத்து நானோ லீஃப் லைட் பேனல்ஸ் வாங்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 700 rupees இந்த மாதிரி ஒரு சூப்பரான லைட் வந்து நம்ம செய்யலாம். ஸோ இது வந்து ரொம்பவே செமையாயிடுச்சு. இந்த ரூமே இப்போ பார்க்குறதுக்கு செம அழகாக இருக்குது.